வா வா வாங்க வர்றங்க. சரி போங்க. என்ன வாங்கங்கறீங்க போங்கங்கறீங்க? முகத்தை பார்க்காம வாங்கன்னு சொன்னேன், பார்த்ததுக்கு அப்புறம் போங்கன்னு சொல்ல தோணுது. ஏய் வெத்தலைப்பட்டி, பத்திரிக்கை பார்த்தல? ஆமா, அதுல மொய் எழுத கூடாது போட்டிருக்கல, அப்புறம் எதுக்கு அண்டா? மொய் எழுத இருக்கா இல்லைங்க, சாப்பிட்டு வீட்டுக்கு போகும்போது இந்த பாத்திரத்தை கொஞ்சம் எடுத்துட்டு போறான்னு வந்தாங்க. இது கொஞ்சம் எடுக்கிற பாத்திரமா? வெளியே எடுத்து போய் வியாபாரம் பண்ண போறியா? கொண்டாங்க போயா? பழனிக்கு பால் காவடியா? இல்லைங்க, இது பாயசத்துக்கு குடம் சாம்பாருக்கு சோறு துண்டல கட்டிக்கிடுவாங்க. விட்டாரி வேட்டியில் கூட கட்டுவிடா. வந்திருக்கிற கூட்டத்தை பார்த்தா வடிச்ச சோறு பத்தாது போல இருக்கு. எல்லாருக்கும் மொத்தமா கஞ்சியை காய்ச்சி ஊத்திட்டுமா? வேணாம், ஆத்தூர் கிச்சடி சம்பாவே ஆக்கி அடிச்சிடறேன். அப்படியே முத பந்தியில் நானும் உட்கார்ந்துக்கிட்டுமா? மச்சான் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க வர வரைக்கும் நான் காத்திருப்பேன், ஆனா என் வயிறு காத்திருக்காது பாருங்க. மச்சான் பஞ்சாயத்து முடி வரைக்கும் பச்சை தண்ணி கூட பல்லில் நீங்க ஊத்த மாட்டீங்க, ஆனா நான் மட்டும் ஒரு கிளாஸ் பால் பாயசம் சாப்பிட்டுமா? வேணாம், பல்லே விளக்கல, வாய் நாரட்டும், வண்டியில இருங்க. முனியாண்டி சிவக்குளம் தானே வராரு? அட, அந்த ஆளு பச்சை தண்ணில வெண்ண எடுக்கிறோம்பா. டேய், என்ன பாத்துட்டு நிக்கிறீங்க? வண்டி வந்து நிக்குது, மூட்டை இறக்கி போடுங்க. முதல்ல கூலியை பேசிக்குவோம். உங்ககிட்ட ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு எல்லாம் பேரம் பேச முடியாது. என்ன கோடி கணக்கில் தான் பேசுவீங்களா? டேய், இப்பெல்லாம் கோடின்னு பேசினாலே ஊழல் நினைச்சு உள்ள புடிச்சு போட்டுருவாங்க. சும்மா கொடுக்குறீங்க, நெத்தி வரும் நிலத்துல சிந்திரம் இல்ல. உன்னை யாரு நிலத்துல சிந்த சொன்னா ஒரு சட்டி எடுத்து புடிச்சுக்க. டேய், மூட்டைக்கு 50 காசு கொடுப்பேன், இஷ்டம் இருந்தா இறக்கி போடு. என்ன கிண்டல் பண்றீங்களா? நீங்களே செய்யுங்க. இது பெரிய விஞ்ஞானம், இன்ஜினியரிங் வேலை செய்ய முடியாதா? கண்ணு பார்த்து கை செய்து போங்க. செய்ய வேண்டியதானே? காசு கொடுக்க கூடாது, வேலை நடக்கணும். அப்ப இப்படிதான் நல்ல ஆளியா நீங்க? இரு, கூலி பேசிட்டு வேலையை செய். கூலி என்னங்க கூலி? வயதுக்கு சாப்பாடு போடுங்க போதும். நீ மனுஷன், இவர் மூட்டையெல்லாம் தூக்கி போட்டு அளவு சாப்பாடு சாப்பிட்டு பின்னிடுற பாருங்க. பின்னிடு திருப்தியா சாப்பிட, வெக்கப்படாத, முழு சாப்பாடே சாப்பிடு. பாரு, கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். விட்டு என்ன திருப்தியா சாப்பிட்டியா? பில் எவ்வளவு? 495. 495? ஆமாங்க. உள்ள இருக்க சாப்பிட்டு நான் கேட்கல, இவன் சாப்பிட்டு மட்டும் கேட்கறேன். இவர் சாப்பிட்டது மட்டும் தான் 495. இதுக்கு சேர்த்து கொடுத்துருக்கான். டேய் இரு, இங்க தான் இருக்க, காசை வச்சிட்டு போங்க. குடிச்சுக்க. டேய் இரு, ஏப்பா ஏப்பா, எதுக்கு கை பிடிக்கிறீங்க? ஏப்பா, உன் காலை வேணாலும் பிடிக்கிறேன்ப்பா. ஊர் வரைக்கும் வந்து எங்க மச்சான் கிட்ட நீ சாப்பிட்டது கணக்கு சொல்லிட்டு போப்பா. நான் என்ன வந்து அவர்கிட்ட சொல்லணும்? நான் வேலை செஞ்சா சாப்பாடு போடுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஏப்பா, யானைக்கு தீனி வாங்கி போட்டா கூட 500 ஆகாது, அந்த அமுக்கு அமுக்கி இருக்கிறியே. இந்த காசு விஷயத்துல மட்டும் எனக்கு என் மச்சானுக்கு விரிசல் ஏற்பட்டு கூடாது. நீ சாப்பிட்ட 500 நான் தான் எடுத்துட்டேன்னு அவர் தப்பா நினைக்க கூடாது. அத வந்து விளக்கிருப்பான். நான் வந்து விளக்கணுமா? என்ன உங்களோட வம்பா போச்சு, நான் என்ன வந்து விளக்குறது? அதான் விதி, நீ வந்தா தான் சிக்கலே தீரு. வா ராஜா, வா 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 வா. சந்தையில மூட்டை தூக்கணும், காசு கொடுத்த வேண்டாம், எனக்கு வயிற்றுக்கு வழியை காட்டுங்க. வழியை காட்ட 495 பில்ல காட்டினா நிரூபிக்கிறதுக்காக கூட்டி வந்து நான் யோகியன்னு காட்டிக்கணுங்கல்ல. வயதுக்கு போறதுல வரவு செலவு பாக்குறாருங்க, அது எப்படிங்க உடம்புல ஒட்டும்? பசை தடவிட்டு செவத்தோட போய் நில்ல, ஓட்டிக்குவேன். அட சும்மா இருங்க மாப்பிள, உன் பேர் என்னப்பா? பூவரசங்க. இங்க வேலை பாக்குறியா? 3 சாப்பாடு மட்டும் போடுங்க, எல்லா வேலையும் செய்யுங்க. ஒரு வேலைக்கே 495 மச்சான், சம்பளம் எவ்வளவு வேணாலும் பேசுங்க, இந்த பாத்திக்கு சாப்பாடு மட்டும் ஒத்துக்காதீங்க. மொத்த சொத்தையும் வித்தாலும் பார்த்தாது. தம்பி, காசிக்கு போய் புண்ணியம் தேடுறத விட பசிக்கு சாப்பாடு போட்டா அதே பெரிய புண்ணியம். சரியா சொன்னீங்க ஜக்கா. இவனுக்கு சோறு போட்டோம், மொத்த குடும்பம் காசு இல்லாம காசியில போய் நிப்போம். காக்காக்கு சோறு வச்சு இருங்க, கூட்டிட்டே வந்துடுறேன் மாப்பிள. சரி, கொடுத்துட்டே வந்துடுறேன்.
என்னடா அண்ணே, நீ கேட்ட பச்சிலையை பறிச்சுட்டு வந்த, அத பக்கத்துல வந்து சொல்றா. வந்து இன்னும் பக்கத்துல வாடா. வந்துட்டே, கை கேட்ட தூரத்துக்கு வாடா. வந்துட்டேன். கிழக்கு பக்கமா திரும்பி நில்ற. கிழக்க அதே தெரியாம நீ எல்லாம் எதுக்குடா வாடுற? சொல்லுங்க, திரும்படா. என்னடா இது? வேட்டினே, இத எதை மறைக்கிறது? கட்டுற மானத்தை மறைக்கிறதுக்க? மான என்ன நெஞ்சுக்குள்ளே வச்சிருக்க? இதுல ஒரு கதையா இருக்குனே. கதையா? ஆமா, இது எங்க பரம்பரை வேட்டி. எங்க பாட்டன் கட்டி, எங்க தாத்தா கட்டி, எங்க அப்பா கட்டி, நான் கட்டி. நிறுத்தறோம். நாலு தலைமுறை அந்த ஒரே வேட்டிய மாத்தி மாத்தி கட்டுறீங்களே, நீங்க உழைக்கவே இல்லையா? ஒரு வேஸ்ட் வாங்க கூட சம்பாதிக்கலையா? நீங்க இந்தியாவில வாழ்றதே தப்பு. இந்தா இதை எடுத்துட்டு போய் அடுப்புல போடுறா. ஏமா சமுத்திரம், அப்படி என்னத்தை மேலையங்களையும் உத்து உத்து பாத்துக்கிட்டு இருக்க? நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். பேசவும் மாட்டேங்கிறான், சொல்லவும் மாட்டேங்கிறான். அப்படி என்னதான் பாக்குற சொல்ல? என்ன ஊரையே கூட்டி வச்சுட்டு வேடிக்கை ஆடிட்டு இருக்கிற? ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். என்ன? பத்திரிகையிலயும் பேர் வரணும். இந்த ஊரே என்ன பத்தி பேசணும், அதான் லட்சியம். இது என்னடா பெரிய விஷயம்? ஓடற ரயில்ல தண்டவாளத்துல தலையை கொடுத்துரு, தமிழ் பத்திரிகையில உன் பேர் வரும். அது பிடிக்கலையா? உங்க வீட்டுக்கு பக்கத்துல பச்சை குழந்தை இருக்கா? இருக்கு. அத புடிச்சு கடிச்சு தின்று. இந்தியன் எக்ஸ்பிரஸ், இங்கிலீஷ் பத்திரிகையில உன் பேர் வரும். விளையாடாதீங்க. என்ன என் கண்டுபிடிப்பை பத்தி நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா நீங்களே அசந்து போயிருவீங்க. எங்க அசத்து? இதுக்கு பேர் ஏன் விழுதுன்னு வந்துச்சு தெரியுமா? எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியல? தெரியாது. பாவம், இந்த பச்சை மண்ணை ஏன் எல்லாரும் அடிக்கிறீங்க? பச்சை மண்ணா இது? வெறும் பாறை. இவன் செஞ்ச வேலை என்னன்னு ஒண்ணு தெரியுமா? வயசு போட்டு தொப்புள்ள பம்பர விட்டு விளையாடுறியா? தொப்புள்ளியா பம்பர விட்டு விளையாண்ட? ஊருக்குள்ள எத்தனை காலிக்கிறவன் இருக்கு, அங்கெல்லாம் விளையாட கூடாதா? விட்ட விளையாட போட்டுருக்க? அது முன்னால விளையாண்டோம். என் பேரைய கெடுத்துடா. என் கௌரவம் என்ன, அந்தஸ்து என்ன? என்ன மாதிரி ஒரு கண்ணியமான ஆளோட இருந்துகிட்டு உனக்கு இப்படி எல்லாம் செய்ய எப்படா தோணுது? அதான் இவர் புண்டாடி தொப்புள்ள, நீங்க பம்பர விட்டு விளையாண்டீங்களே, அதை பத்தி நானும் விளையாண்டேன். நீ பொம்பர விளையாண்ட சரி, நான் விளையாண்டது ஏன் சொன்னேன்? அவங்க கேட்டாங்களா உன்ன? விடுங்க, விடாட்டி ஏடா, விடுங்க, விடாட்டி ஏடா, சீக்கிரம் மோதாதீங்க. ஓ, அந்த அளவுக்கு வந்து நீ என்ன வெடிகுண்டு? வீசுற குண்ட கையில வாங்கி திருப்பி வீசுற பரம்பரைடா நாங்க. வெத்து குண்ட கையில வச்சுட்டு விளையாட்டு காட்டுறே நீ? இது வெத்து குண்டு இல்லனே, திரிய கடிச்சு துப்பிட்டு பத்து எண்ணிட்டா வெடிக்கிற குண்டு. இப்ப பாருங்க, பம்பரத்துல விளையாடலாம், பட்டம் விட்டு விளையாடலாம், ஆனா வெடிகுண்டுல மட்டும் விளையாடாத. நீங்க தான் திருப்பி வீசுற பரம்பரை. அது எட்ட இருந்து வந்தா புடிச்சு திருப்பி வீசுவோம், கிட்ட இருக்கும் போதெல்லாம் வச்சுக்க மாட்டோம். ஒண்ணு, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, இதுபடியே நீயே வச்சுக்கடா. ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து. அப்படியே நில்றா.
கவனிக்காமட்ட பழைய தலைவர்கள் சில மாதிரி இருக்கு. வாங்க சார், என்ன வேணும்? ஒரு பிளேட் பிரியாணி, ஒரு சுக்கா வறுவல் வேணும். என்ன சார் இது? போட்டோ ஷூட்டியா தான? ஆமா சார். அப்புறம் என்ன வேணும்? என்ன அர்த்தம்? முழுசா என்ன போட்டோ பிடிக்கணும். எவ்வளவு? 10 ரூபா சார். ஓ, மூஞ்சி மட்டும் முடிய 3 ரூபா தர்றேன். அதுக்கும் 10 ரூபா சார். எந்த ஊர் நீ? முழுசா பிடிக்கிறக்கும் 10 ரூபா, மூஞ்சி பிடிக்கிறக்கும் 10 ரூபாயா சார்? இஷ்டம் தான் எடுங்க. போங்க சார். கோச்சுக்காத கண்ணா. உள்ள ஒரு ஜோடி உட்காந்துருக்காங்க, அவங்கள எடுத்துட்டு உங்களை அப்புறமா எடுக்கிறேன், இருங்க. உள்ள அவங்களை விட்டு நீ எங்கடா போற? பிலிம் வாங்க சார். என்னது பிலிம்? இப்பதான் வாங்க போறியா? ஆமா சார். அதுவும் ஏன் காசு தான்? ஆமா சார். உள்ள கேமராவாவது இருக்கடா? இருக்கு சார். என்ன இப்படி புடிக்கிட்டு போறான்? என்ன கதை வாடுற மாதிரி சத்தம் வருது? காத்த வேற காணோம். உள்ளேயும் போக முடியல, வெளியிலயும் போக முடியல. கொலப்புறானுடா. போர்சா நீயா? நீங்க தனியாவா இருக்க? ஆமா. ஏன் ஜோடி இருக்குன்னு சொல்லிட்டு போனானே? யாரு? இந்த போட்டோ எடுக்கிறவன். ஓ, அவன் கிட்ட நான் ஒரு ஜோடி போட்டோ எடுக்கணும் சொன்னேன். அந்த புத்திசாலி உங்ககிட்ட அப்படி சொல்லிட்டான். ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா? எப்படி இருக்க? சுவர் பூவரசு, இங்க ஒரு தொப்பி இருந்ததே காணுமே. இங்க இருக்கு. அது எப்படி அங்கிருந்து தொப்பி இங்க வந்தது? அதானே. ஐயோ, ஜல் ஜல்னு கொலுசத்து ஒண்ணு ஓடுதே. எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சு? போன வாரம் ஒரு பொண்ணை இந்த போட்டோகிராஃபர் கொண்டு வந்து கழுத்து நிறுத்தி தொங்க விட்டு கொலை பண்ணிட்டா. அது எப்படி தொங்க விட்டு கொலை பண்றது? யாருமே இப்ப என் கண்ணுக்கு தெரியலையே. இவ்வளவு நேரம் பேசுறது நம்ம பூவரசு தான் இல்ல ஆவியா? இது இதத்தான் இத்தனை நாளும் படிச்சுக்கிட்டு இருந்தியா? இரு, உங்க ஒப்பனை கூட்டிட்டு வந்து உன் திமிரை அடக்கிறேன்.
வராங்க சண்டை போடு. ஆனாலும் உனக்கு ரொம்ப திமிரியா. ஏய் யாருக்கு திமிரு? உங்க அப்பனுக்கு திமிரு, உங்க அம்மாவுக்கு திமிரு, உனக்கு திமிரு, உங்க குடும்பத்துக்கு இவ்ளோ திமிரு. உனக்கு தான் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. மச்சான் மச்சான் மச்சான். என்ன? என் கண்ணால பார்த்தேன், இந்த முருகன் மேல சத்தியமா சொல்றேன். முருகனா? அங்க பாரு ஆஞ்சநேயர். என்னது முருகா, நீ கூட மாறிட்டியா? சரி, நீ ஆஞ்சநேயரா மாறிட்டாலும் நாட்டுக்கு எந்த விதமான நஷ்டம் இல்ல. அப்ப நான் கண்ணால பார்த்தது பொய்யா? அதுக்கு பதில் சொல்லு. கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதும் பொய்னே. உன்னை தீர்த்து கட்டிட்டு தான் மறுவேல. நான் இங்க புலம்பிட்டு இருக்கேன், நீ பழமொழி பேசுறியாடா? பழமொழி இல்லண்ணே, வாழ்க்கை ஒரு தத்துவம், உண்மையும் பொய்யும் கலந்ததான வாழ்க்கை. ரொம்ப சொரியறியாடா. உண்மைங்கிறது பொய்யாகலாம், பொய்யுங்கிறது உண்மையாகலாம், இதான வாழ்க்கை. ரத்தம் வர சொரிஞ்சிட்டியாடா, என்னடா சொல்ல வர்ற? என்னடா அது? இது என்னது? இது கல்லு. என்ன கல்லு? இது செங்கல். அதுல சந்தேகம் இல்லையே? இல்ல. இப்ப பாருங்க. இது என்ன மண்ணு? இதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செங்கல் சொன்னீங்க, அதே வயல இப்ப மண்ணுங்கிறீங்க. பாருங்க, ஒண்ணுமே இல்ல, இதான வாழ்க்கை. என்ன பண்ணிட்டு இருக்க? மாட்டுக்கு தண்ணி காட்டிட்டு இருக்க. நீ மனுஷனுக்கே தண்ணி காட்டிட்டியப்பா. ராசா, நான் ரொம்ப நொந்து போய் வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். பதட்டப்படாம நிதானமா சொல்லு. நீயும் காவேரியும் ஆத்தங்கரைக்கு ஏன் வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? எப்படி வந்தீங்க? ஏண்டா வந்தீங்க? நானும் காவேரியும் ஆத்தங்கரைக்கு வந்தோமா? காலையில இருந்து நீங்களும் நானும் இங்க உட்கார்ந்து இதே தானே கலக்கிட்டு இருக்கோம். என்னது? நான் இங்க உட்கார்ந்துட்டு இருந்தா? அப்ப ஆத்தங்கரையில என் ரெண்டு கண்ணால பார்த்தது பொய்யா? இது என்ன ராசா? அதை எடுத்த இடத்துல அப்படியே வையி. நான் ஆத்தங்கரைக்கும் வல்ல, ஆஞ்சநேயரையும் பார்க்கல. ஐயா என்னடா, ரெண்டு வண்டி செங்கல் விழுந்துருக்குங்க, எங்க இறக்குங்க? என் மண்டையில இறக்கு. அந்த சாட்ட குச்சியை கொஞ்சம் கூடாங்க. ஐயோ, செங்கல் செங்கல் செங்கல், யார் வந்து வந்து செங்கல் பாத்துறீங்களா? உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல, வேலைவாசி எல்லாம் ஏறி போச்சு, கொஞ்சம் பாத்து போட்டு கொடுங்க. எல்லாம் சலிக்காம வேலை செய்யறீங்க. சரிங்க. என்னடா மாறல சந்தனா? ஊர்ல கல்யாணம். ஏடா ஊர் கல்யாணத்துக்கெல்லாம் போயிட்டு வர்ற, உனக்கு எப்படா கல்யாணம்? நான் ஒரு லட்சியத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னது லட்சியமா? உனக்கு கூட இருக்கா? ஆமாண்ணே. என்னது? இந்த இந்தியாவுக்கு எப்ப சுதந்திரம் கிடைக்குதோ அப்பதான் எனக்கு கல்யாணம். ஏண்டா நாயே, நீ இந்தியாவுல தான் இருக்கியா? என்னண்ணே என்ன நொண்ணுண்ணே, இந்தியாவுக்கு சுதந்திரம் எப்போ கிடைச்சாச்சு? இது கிடைச்சிருச்சா? எப்பண்ணே? அது ஏதோ ஒரு நாள் ராத்திரி 12 மணிக்கு கொடுத்தாங்க போல இருக்கு. என்ன அநியாயமா இருக்கு? நான் தூக்கி கொடுக்கும் போது சுதந்திரத்தை கொடுத்தா எனக்கு எப்படி தெரியும்? இவர் பெரிய கவர்னர் ஜெனரல், இவரை தட்டி எழுப்பி இந்தியாவுக்கு நாங்க சுதந்திரம் கொடுக்கறோங்கோ, சுதந்திரம் கொடுக்கறோங்கோ கூவி கூவி கொடுப்பாங்களா? நாயே 50 வருஷம் ஆச்சு கொடுத்து, இப்ப வந்து பழைய தோல நாய் கடிச்ச மாதிரி கடிச்சிட்டு இருக்காம்பாரு. அப்ப நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்களா? இறக்கிறதுக்கு முன்னாலேயாவது இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டே, அது இந்தியாவுக்கு ரொம்ப நல்லதுரா. அநியாயமா என் இளமைய அழகும் வீணாய் போச்சு. என்ன நீ கலாட்டா பண்றீங்க வந்திருக்கியா? இல்லையே. இப்ப என்ன சொன்னே? இளமைய அழகும் வீணாய் போச்சுன்னு. சரி, முதல்ல சொன்னேன், அத ஒரு குத்து மதிப்பா நான் ஒத்துக்கிறேன். ரெண்டாவது சொன்னது அழகு, பெட்டு குத்து நடந்து போயிரு. முடிய சிறச்ச கரடி மாதிரி ஒரு மூஞ்சியை வச்சுக்கிட்டு அழக பத்தி பேசுறேன். சரி, அதை விடுங்க. இப்ப அந்த சுதந்திரம் ஏற்ற இருக்கு. சொல்லுங்க, அவன் போய் கேளு. ஓ, இனமக்கள் யாருமே இந்தியாவில் இல்ல, எல்லாரும் ஆப்பிரிக்காவில் இருக்காங்க. நாய், பன்னி, எருமை, பேய், பிசாசு இதெல்லாம் ஓட்டு போட்டா நீ ஜெயிக்கலாம். ஆனா அதுகளுக்கெல்லாம் ஓட்டு உரிமை இல்லையே. விளையாடாதீங்கண்ணே, நீங்க மட்டும் பணம் கொடுத்தீங்கன்னா நான் டிக்கெட் வாங்கிடுவேன். உன்ன மாதிரி அரை டிக்கெட்டு, கால் டிக்கெட்டு, முக்கால் டிக்கெட்டு, பிளாக் டிக்கெட்டு இதுகளுக்கெல்லாம் டிக்கெட் கொடுத்தா நாட்டுக்கே டிக்கெட் வாங்கிட வேண்டியது. நாட்டை விடுங்கண்ணே, நான் மட்டும் ஜெயிச்சு வந்தேன்னா வந்தீங்கன்னா நம்ம கிராமத்தை
இந்தியாவோட எனக்கு உயிரை கொடுத்து போராடுவேன். இப்போ நம்ம கிராமம் இந்தியாவுக்குள்ள இல்ல, சைனா பார்டர் இருக்கா? அது எனக்கு தெரியாது. இல்ல ரஷ்யா பார்டர் இருக்கா? இல்ல பாகிஸ்தான் பார்டர் இருக்கா? ஆக இந்த கிராமம் இந்தியாவுக்குள்ள இல்லங்கறத நீ முடிவு பண்ணிட்ட. நீ வந்து எலெக்ஷன்ல நிக்க போற இல்ல நாமினேஷன் தாக்கல் பண்ண போற மாதிரி எலெக்ஷன்ல நிக்கறானுங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன்னு நீ சொன்ன போது எனக்கு இப்படி ஒரு தம்பி இருக்கிறானேன்னு பூரிச்சு போனண்டா. ஆனா பம்பாய்க்காரி வந்து இறங்கினுடனே அவளை பார்த்த பாரு ஒரு பார்வை, கரண்ட் கம்பத்தை நாய் பார்த்த மாதிரி என் முகத்திலேயே முடிக்காதான். அண்ணா அந்த மூணு பேரையும் பார்த்த உடனே அடிச்சு துரத்திடலாங்கிற வெறியோடு தருந்தேன். ஆனா அந்த பொண்ணை பார்த்த உடனே மைண்ட் ஸ்லிப் ஆயிடுச்சு. உன் மைண்ட் பார் விளையாண்டது, அது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருச்சு. நீ பாப்பராக்கும் படைய காரிகளை பார்த்தாலே பம்புவ. பம்பாய்க்காரி விஷயத்துல உன்ன நம்பரம் பாரு, என் புத்திய கலட்டிட்டு அடிக்கணும்டா. கிளவி அவளுக்கு மூஞ்சிய பாக்குறதுக்கு முன்னாடி ஊர் எல்லையிலேயே துரத்திருப்பேன், எல்லாத்தையும் கெடுத்து முடியாடா. அண்ணா என்னடா அண்ணா என்னடா அண்ணா என்னடா அக்கா ஓடி போன தப்புதான். ஆஹா மாமா கூட்டிட்டு ஓடினாரு அதுவும் தப்புதான். ஆனா அந்த பொண்ணு அது என்ன தப்பு பண்ணிச்சனே? என்ன வேலை அவங்களை எப்படி விரட்டலாம் தான் யோசிக்கிறேன். பயந்துட்டீங்களா? ஐயா இந்த நேரத்தில் இங்க வந்த நம் தியேட்டரில் விளம்பர கண்ணாடிகள் போட்டுவிட்டு இப்பதான் சிறுநீர் இங்க கழிச்சிட கழித்து விட்டு ஐயா. பெரிய கம்பன் தம்பி தமிழ்ல தள்ளாடுறாரு, அத வைய அண்ணா. சூப்பர் ஐடியா. என்ன நீங்க எவ்வளவு பெரிய தைரியசாலி! நீங்களே பேய் மாறி ஒரு உருவத்தை பார்த்து பயந்துட்டீங்கன்னா அந்த பாம்பேக்காரங்க நிலைமை. இது ஐடியா. அது வந்து தம்பி மூடுதண்ணா, அதுக்கு சொல்ல மூடுமோ மூச்சு முட்டுதுரா, மூச்சு முட்டுது. தம் பிடிச்சிங்க பம்பாய்க்காரங்களை பயமுறுத்தி துரத்து வேணும் பார்த்தா நீ என்ன பயமுறுத்துறிய? உனக்கு பயமா இருந்தா பக்தி பாட்டு பாடு. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவி. என்ன பாட்டு பாடு வச்சு நம்மளை முடிஞ்சு முத்தே முத்தம் பாக்குற பார்வை சரியில்லை முத்தே. பொம்மை கல்றா முத்தி, நான் தான் சிரிசு. முகமூடி தூக்குங்கண்ணா, முகமூடி தூக்குங்கண்ணா. டே வரமாட்டேங்குதுரா, எங்கடா இருக்கி கட்டி தொலைச்ச? உங்க அண்ணன் சொல்ல தெரியல முத்து. அண்ணன் அண்ணன் வரமாட்டேங்குது ஐயா 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 முத்து அண்ணா முத்து ஐயா அண்ணன் அண்ணன் அண்ணா அண்ணா யார் அந்த நேரத்துல? இது உனக்கே நியாயமா இருக்கா? காக்கிலோ கறிய ஒரே கடியில கடிச்சு எடுத்துட்டு மாதிரி எதிரில் உட்கார்ந்து நீலிக்கண்ணீரா வடிக்கிற? உண்மையிலேயே கடிச்சிட்டோம்னு நினைச்சு அழுகிறியா, இல்ல நல்லா கடிச்சு வைக்கலன்னு நினைச்சு அழுகிறியா? அமாவாசை கிருத்தின்னு சொல்லி உனக்கு வெறும் பருப்பு வெந்தய ரசம் வச்சு போட்டா, இல்ல வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை விரதம் பிடிக்கலன்னு சொல்லி வெறும் வயத்தோட பட்டி போடனா? நான் சாப்பிடலாம் நாயே உனக்கு நான் ஆக்கி போடல. கொஞ்சம் ஏமாந்துருந்தா ஆத்து குதறியிருப்பிய.
அது என்ன எல்லா நாய்க்கும் தொடக்கறி பிடிக்குது உனக்கு மட்டும் நெஞ்சுக்கறி பிடிக்குது? What is the reason? Tell me. இவ்வளவு திட்ட கொஞ்சம் கூட அசையாம படுத்திருக்கே நீ. அதை ஏன்பா திட்ட? பாவம், அது உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கு தெரியுமா? எனக்கு தானே தெரியும் துரத்துன துரத்து. உனக்கு அடிபட்டிருக்குன்னு தெரிஞ்ச உடனே சோறு தண்ணி கூட சாப்பிடாம அழுதுகிட்டே படுத்திருக்கு. எப்படி சாப்பிடும்? மொத்தத்தில் இங்கிருந்தாலும் எடுத்திருக்கு, ஒரு வருஷத்துக்கு அதுக்கு பசிக்காது. சிறுசே, யாருக்கு மூணு பாலு? அவங்கள துரத்துறதுக்கு இனி அண்ணனை நம்பி பிரயோஜனம் இல்ல. நான் ஏன் பிரெயினையும் யூஸ் பண்ண போறேன். என்ன செய்ய போறீங்க? பேய்க்கு பயப்படாதவன் கூட பேதிக்கு ஆட்டம் கண்டு போயிடுவான். புரியலையே. புரிய வைக்கிறேன். என்னது இது? பேதி மாத்திர எடு பால. மாமா, இந்த ரெண்டு மாத்திரையில இங்க விட்டா பாம்பே போய் தண்ணிக்கணும். கொக்கோ அக்கா கூட பிறந்தது கொஞ்சம் பார்த்து. கூட பிறந்ததுனால பாசம் கொஞ்சம் ஜாஸ்தி. இந்து, இத உடம்பு தாங்குமாமா? உடம்பு தாங்கலன்னு வேற எந்த உடம்பு தாங்க போகுது? இதுல அவ இனி திருப்பி பாம்பே போகவே கூடாது. இங்கே பெட் ரெஸ்ட் எடுத்து எங்கூடே செட்டிலாயிடணும். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு. ஆச்சரியமா இருக்கு, இந்த வீட்டுல பாலெல்லாம் கூட குடுக்கறீங்களா? உங்களுக்கு கவுண்டருக்கு சண்டையா இருக்குது இல்ல, அதுல சமாதானம் போலாம்னு இந்த பால குடுத்துருக்காங்க. என் தம்பிங்க எவ்வளவு சீக்கிரமா மனசு மாறிடுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. நினைக்கவே நினைக்காதீங்க. என்னடா அது? பாலே, பால் பால் குடுக்கணும். பண்ணாட்டு வந்துருச்சா? புரியலாத குடுங்க. நானும் உங்க தம்பி சேர்ந்துதான். ஓ, அவனையும் கூட்டு சேர்த்துக்க. நீ இந்த வீட்டுல உங்களுக்கு பழைய கஞ்சி கூட குடுக்கறன்னு சொல்லிருக்கல, பால் குடுக்க. நீ இதுல என்ன சேர்த்துக்கு தெரியுமா? தெரியும்டா எனக்கு. இப்ப மேல உள்ள கிழக்கத்துல பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு ஒரு புஷ்டியா குடுத்துருப்பாண்டா. அந்த பால நானே குடிக்கிறேன். நான் குட்டி பண்டா. என்ன வேணா பின்னாடி பின்னாடி என்ன முன்னாடியே குடிக்கிறேன் பார். முடாக்கல்லையே ஒரு முடக்கல குடிச்சு ஏப்ப விட்ட வேண்டா அண்ணா. சிங்கிள் கிளாஸ் மில்க் என்ன என்னடா பண்ண பார். ஐயோ, உங்களை ஆண்டு வந்தா காப்பாத்துறோம். இந்த பால் ஒத்துக்காதுன்னு கரவ பால் கவுண்டருக்கு ஒத்துக்காதுன்னு சொன்ன முதல் ஆள் நீ தான். பாத்துக்க. ஏ தம்பி, என்ன தைரியம் இருந்தா நீ அவங்களுக்கு பால் கொடுத்த? அங்கதான் நீங்க என் மாஸ்டர் பிளான புரிஞ்சுக்கலன்னு. என்ன மாஸ்டர் பிளான்? அது பாதாம் பால் கிடையாது, பேதிப்பால். பேதிப்பால்? ஆமா, பால்ல பேதி மாத்திரை கலந்து கொடுத்துட்டேனே. இன்ன இருந்த பாம்பேக்காரங்க துண்டக்கான துணியை கடந்து அலைஞ்சுக்கிட்டு இருப்பா. அந்த கருப்பு கொண்டா தானே அந்த பாலா? ஆமா. அதுவும் அந்த பால நான் தானே குடிச்சேன். ஐயோ, என்னடா சொல்றாரு? எங்க சொல்ல விட்டாரு? அண்ணா, அண்ணா, ஏண்டா எத்தனை நாளாடா திட்டம் போட்டிருந்தீங்க? இத முன்னாடியே சொல்றது இல்லையாடா? நான் தான் பின்னாடி பின்னாடி சொன்னேன், கேட்டீங்களா? இது சிக்னலோட கோடு வேடாடா, எனக்கு புரியலையாடா. நீ சொன்ன பின்னாடிக்கு இப்ப தாண்டா அர்த்தம் புரியுது. ஒன்ன என்னால முடியல சாமி. புரியலையா? எத்தனை மாத்திரை போட்டீங்கன்னு கேக்குறாரு. அதுவா? முதல்ல நம்ம ரெண்டு போட்டோம். ரெண்டு? அப்புறம் நீ மூணு போட சொன்ன. இல்லையே, நாலு போட சொன்ன. அப்புறம் ரெண்டு போட்டோம். நாலு போட சொல்றதுக்கு நம்ம ஒண்ணு. அண்ணா, அம்மா சோப்பு எடுத்துட்டு வாங்க, மறந்து வந்துட்டேன். அந்த அருவி கடலோரம் ஒரு அழகை கண்டேனே. அம்மே அம்மே அம்மே, அம்மா அம்மே அம்மே அம்மே. இந்து, இந்து, இந்து,
பேச மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எங்க அண்ணன் ரொம்ப திட்டிருக்காரு. அந்த ஆளை எப்பவுமே அப்படிதான் முடவாதம் பிடிச்சவர். அவருக்கு எஜுகேஷன் வேற கொஞ்சம் கம்மி. என்ன மாதிரி படிச்சிருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் டீசெண்டா பேசியிருப்பாரு. ஆமா, இவர் லண்டன்ல பிசினஸ் கிளாஸ்ல எம்பிஏ படிச்சிருக்காரு. எஜுகேஷன்ல இவர் காஸ்ட்லி, எஜுகேஷன்ல நான் கம்மி. இந்த நாயே ஆறாம் கிளாஸ்ல 5 தடவை ஃபெயில் ஆகியிருக்கு. வாத்தியார் அடிச்சு நான் தான் பாஸ் பண்ண வச்சிருக்கேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நாய் அம்மா மாதிரி சிகப்பு, அவரை அப்புச்சி மாதிரி கருப்பு. இதுல ஒரு பொறாம. ஐயோ, இதவிட முக்கியமான மேட்டர் என்னன்னா, 35 வயசாயும் பார்ட்டிக்கு கல்யாணம் ஆகலையா, யாரும் சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காது. என்ன எது வேணா சொல்லட்டும், ஆனா அத்தனை பேருக்கு முன்னாடி உன்ன திட்டினார்ல, அப்பவே அந்த ஆளை நான் வெட்டி இருப்பேன். ஊருக்குள்ள எங்களை ரெண்டு பேரும் ராமலட்சுமணன் பேசிக்கிறாங்க. இப்ப நான் அந்த ஆளை வெட்டினே, அண்ணன் தம்பி உறவு ஒன்னால பிரிஞ்சிருச்சுன்னு ஊருக்குள்ள பேசிப்பாங்க. அந்த ஆளை வெட்டுறத பத்தி எனக்கு கவலை இல்லை இந்து. ஆனா அதனால உனக்கு ஒரு பிரச்சனை வந்துட கூடாது பாரு. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதை என்னால தாங்க முடியாதுமா. அதனாலதான் தூக்கின் அறிவாளைய கீழே போட்டுட்டேன். பிளடி ஃபூல். நீங்க அப்ப உள்ள ராமர் குளிக்கிறாரா? இறுதி உள்ள யார் இருக்காங்கன்னு தெரியாமலே சோப்போட வந்துட்டியா? 20 வருஷத்துக்கு முன்னால உம்மா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டு பண்ணா, நீ வந்த உடனே அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை உண்டு பண்றியா? கீழே போட்டுக்கு அறிவாளை எடுக்க வச்சிடாத. ஓடி. இந்த பார், இந்த பாத்ரூம் கிட்ட பம்பறது, படுக்கு மேல உட்கார்ந்து குரங்கு மாதிரி தவறது, இதெல்லாம் இன்னைக்கு கூட விட்டு. அவ ஏரியா பக்கமா நான் பார்க்க கூடாது. சரிங்கண்ணா. ஓ, அது என்ன எஜுகேஷன்ல நீங்க ரொம்ப ஜாஸ்தி, நாங்க கம்மி. கோபம் வந்தா நீங்க அறுவாள் எடுத்து வெட்டி போடுவீங்களா? அது தமாசுக்கு சொன்னே. அது என்ன தமாசு வெட்டுறதுல? என்ன நீயா இருந்து போட்டு நீயா தினுக்குற? இத சொல்லித்தான் பொம்பளைங்க ரொம்ப காலமா நம்மள ஏமாத்திட்டு இருக்காளுங்க. பழைய சோத்துக்கு உப்பு போடுறதே என்னமோ இவளுக்கு கண்டுபிடிச்ச மாதிரி பேசுறாளுங்க. இந்த பாரு, பொம்பளைங்க சமாச்சாரம் நாட்டுல ஒண்ணு கூட கிடையாது. புள்ள பேக்கறது ஒண்ணுதான், அதுல கூட 50-50 நம்ம பார்ட்னர்ரா. தம்பி, என்னடா பண்ற? சமையல் முடிஞ்சா சாப்பிட்டு போலான்னு காத்துட்டு இருக்கனே. சமையல் ஆக கொஞ்சம் லேட் ஆகுமா, அது வரைக்கும் கொஞ்சம் மாவை சாப்பிட்டு. என்னடா எல்லாத்தையும் வச்சுட்டு போடா வெளியே. இதெல்லாம் ஏய், நான் பாத்துக்கிட்டா போட, கெட் அவுட். இந்த பாரு, நாங்க வந்துட்டு போனோம்னு அவனுங்கள்ட்ட சொன்னேன், தொலைச்சு போடுவேன், தொலைச்சு போ வெளியே. எனக்கு எதுக்கு தாவும்? ஏண்டா கறியா? பொம்பளைங்க சமாச்சாரம்னு ஒண்ணுமே இல்லையா? பொம்பளைங்க சூதுன்னு ஒண்ணு இருக்குடா, அதை காட்டுற பாருப்போ. என்ன செய்ய போறீங்க பாட்டி? பாத்துக்கிட்டே இருக்கேன் வேடிக்கைய. இங்க வா. சமையலா பண்றீங்க? சமையல் ஏண்டா? சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு. சூப்பரா பாட்டி. சூப்பரா? உப்பு கரெக்டா இருக்கு, காரம் புளி எல்லாம் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு. பர்ஃபெக்டா? அப்படி இருந்தா இவங்களுக்கு பிடிக்க முடியாது. என்ன பண்ணலாம்? என்ன பட்டியது தெரியல. உப்பு, சால்ட், காரம் குறையுதுன்னு பெத்தவகிட்டையும் சாம்பத்திய ருசிய கட்டினவள்கிட்டையும் தான் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆம்பளை இதுல எல்லாம் பாவம் புண்ணியம் பார்த்தோம், அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ரேஷன் கார்டு வாங்கிடுவாங்க.
அதுலயும் நம்ம பயலுக்கு இருக்காங்களே எங்க அப்பா படி 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 நான் கலக்குற ப்ளீஸ் ஐயோ நீ தான் பாட்டு கேட்ட பேசி என்ன கலக்குற காரமா உப்பா காரம் கலக்கு எதுல கலக்குறது அட எத்தனை ஐட்டம் வச்சிருக்காங்க எதுல வேணாலும் கலக்கு சோத்துல வேணாலும் கலக்கு மிளகாச்சோறு திங்கிற முத ஆளுங்க நம்ம பயலுக்கு தான் இருக்கணும் போடுற காரத்துல உச்சி மூடி அப்படியே நட்டுக்கிட்டு நிக்கணும் வெறும் சாப்பாடு சாப்பிட்டு இவங்களே வெத்தலை பாக்கு போடுறாங்க விருந்து சாப்பாடு சாப்பிட போறோம் டேய் வெத்தலை பாக்கு ரெடி பண்ணி வச்சியா ரெடி இருக்கீங்க சோறு போடு போடு அண்ணா வடிச்ச கஞ்சி வெள்ளையா இருந்தது பாக்கிற சோறு சிகப்பா இருக்கு அதா இத்தனை நாள் இவளுக்கு சமைச்ச ஆளுகளே இந்த டெக்னிக்கலர்ல சமைச்சிருக்காளுகளா இதுதான் உன் அண்ணனோட டெக்னிக்கல் இந்த ரெட் மீல்ஸ் மேட்டர் வெளியே லீக் அவுட் பண்ணிடாத சாப்பிடுற ராஜா உருவா சோத்துக்கு உணர்ச்சி வசப்படுறிய கண்டினியூ அட தம்பி அண்ணனும் தம்பியும் கண்ணீர்ல மிதக்குறீங்க கண்ணீர் கிழவி பாசம்னா இப்படில இருக்கணும் தம்பி அவனுக்கு கொஞ்சம் பாசத்தை ஊட்டுறான் மிளகாசு ஒரு வேலை செஞ்சிருச்சு இல்ல வீடு எங்க இருக்கு அவர் தான் மண்டே போட்டாரு நீங்க ஏன் கேக்குறீங்க அது எனக்கு தெரியும் அவர் பேர்ல பேங்க்ல 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு 1 லட்சமா ஆமா அவருக்கு கொல்லிவோட வாரிசு யாருன்னு தெரிஞ்சதுனா அவர்கிட்ட அந்த பண விஷயத்தை பத்தி பேசணும் வேண்டா போஸ்ட் ஓட்ட சொன்னா டுமில்னு காலில் போடுறிய பசியை திருட்டியா ஹலோ என் பொசிஷன் தெரியாம பேசாதீங்க ஆமா உங்க டென்ட் கூட்ட என்ன விலை நீங்களும் பணக்காரன் நானும் பணக்காரனுக்கு போறேன் அதனால இந்த டே டூ இல்ல வேணாம் சி யூ தாதா 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 சின்ன வயசுல போயிட்டே தாதா சித்தப்பா 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 என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே சித்தப்பா சாகிறதுக்கு முன்னாடியே சொல்லி இருந்தா நான் வந்து சாகுடாம பண்ணிருப்பேன் சித்தப்பா சித்தப்பா உனக்கு என்ன செட்டப்பில் இவர் தாத்தா ஆனாரோ அதே செட்டப்பில் தான் எனக்கு இவர் சித்தப்பா ஆனார் மூடிக்க அண்ணன் கபடி காசுக்காக நடிக்கிறேன் உங்களுக்கு என்ன குறைச்சல் காசு கிடைக்கிறதுக்கு முன்னாலேயே என் டென்ட் விலைக்கு கேட்டியே காசு கிடைச்சிருந்தா என்னையே நீ விலைக்கு கேட்ப அதுக்கு தான் இது சரி நடிப்பு கண்டினியூ பண்ணு தாத்தா நானும் செஞ்ச முதலாளி சோறு போட மாட்டாருன்னு சோறு போட்டு வளர்த்திய தாத்தா தீபாவளி பண்டிகை வந்தா சட்ட துணிப்பு எல்லாம் வாங்கி கொடுப்பியே இனிமே யார் தாத்தா எடுத்து கொடுப்பா பொங்கலுக்கு நான் வேட்டி சட்டை கேட்டதுக்கு அதெல்லாம் வேலைக்கார நாய்களுக்கு தான் உனக்கு நான் 5 பவுனுக்கு செயின் போடுறேன்டா கண்ணானு போட்டு ஏ சித்தப்பா ஆத்தப்பட்டு செய்யணும் இந்த போட்டு மாதிரி சொல்றீங்களே நீங்க ஏமாண்ண இது உனக்கு தான் தெரியும் ஆபீசர் தெரியுமா கையெழுத்து
கொஞ்சம் பேங்க் வரைக்கும் வர முடியுமா? ஓ வரலாமே. என்ன செட்டில்மெண்டா? செக்கா கேஷா? அது உங்க சௌரியம். இதுல ஏன் சௌரியம் என்ன இருக்கு? பின்னா சார், இவர் வாங்க 1,00,000 ரூபாய்க்கு நீங்க தானே ஜவாப் தாரி. சார் நான் ஜவாப் தாரியா? இந்த அனாதராய் யாருன்னு எனக்கு தெரியாது சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செயின் போட்டான்னு சொன்னீங்க. சும்மா ஒரு பேச்சு சொன்னா நீங்க நம்பர் தான். டேய் இந்த செத்து போன நான் எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். ஐயோ அது நீங்களாச்சும், உங்க செத்து போன செத்துவாச்சு. டேய் எனக்கு செத்து போன உங்க தாத்தா இல்லையா? நான் பேச்சு தானே சொன்னேன், நீங்க கையில தான் போட்டு கொடுத்துட்டீங்களே. இதெல்லாம் நல்லா இல்ல ரசி. என்ன பேசி கூடி போங்க. வாங்க சார். தம்பி வாங்க வாங்க வாங்க. ஒரே ஒரு நிமிஷம் சார், என் கடைசி ஆசை நிறைவேற்றிட்டு வர்றேன் சார். இந்த அனாதராய் மூஞ்சில காரி துப்பிட்டு வர்றேன் சார். தூ நாய. Hey, Pops! How are you? Well! Hey, one of them, get that, huh? Hey, Nalamma! நான் நல்லா இருக்கிறேன். எனக்கு என்னங்க, என் வீட்டுக்காரன்தான் சண்டை போட்டு கோச்சுட்டு அது அம்மா வீட்டுக்கு போயிட்டாருங்க. அப்புறம் நான் போய் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரப்போனுங்க. இப்பெல்லாம் சண்டை வந்தா ஆம்பளைங்க அம்மா வீட்டுக்கு போயிடறாங்களா? பேச்சுலர் லைஃப்ல இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியறதில்ல. அந்த கேடு கட்ட நாய் போனா விட்டுற வேண்டியதானே? உனக்கு தான் நான் இருக்கல்ல. அப்படி விட்டுற முடியுங்களான்ற? 1,000 தான் இருந்தாலும் தாலி கட்டுனு புருஷனாச்சே. கல்லானாலும் கல்லானா புல்லானாலும் புருஷன் சொல்லுவாங்கல்ல. ஏய் ஸ்டாப். எத்தனை வருஷத்துக்கு இந்த பழைய பஞ்சாங்கத்தையே புரட்டிக்கிட்டு இருப்பீங்க? வேணும்னா அவன லைசன்ஸ் பாட்டின்னு சொல்லிக்க. ஏ பாப்ஸ். ஏய் உனக்கு அவ பாப்ஸா? சரி அக்கா. அந்த ரேஞ்சிலே நின்னுக்க. ஏன் பாப்பா அக்கா, உன் புருஷனை கூப்பிட போகும்போது அண்ணிட்ட ஒரு வாரம் சொல்லிக்கலாம்ல? தட் இஸ் கரெக்ட். ஆமா ஒன்னும் பெருமைய நீ தான் மெச்சுக்கணும். பக்கத்தவனுக்கு திக்கெல்லாம் பெருமைங்கிற மாதிரி ஆயிப்பாச்சு ஒன்னும் பொழப்பு. ஏய் அண்ணன் பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நானும் இங்க 10 வருஷமா குளிச்சுட்டுதான் இருக்கிறேன். உங்க அண்ணனும் கரமேல உட்காந்து பாத்துட்டுதான் இருக்கிறாரு. என்ன பிரயோசனம்? ஆத்துல இறங்கவே துப்பு இல்ல. கயிறு இருந்தா தண்ணியில இறங்கி வர சொல்லு பாக்கலாம். ஒரு சைடு நீ புடிச்சுக்க, ரெண்டுல ஒண்ணு பாத்துற. ஐயோ யாருங்க சின்ன தம்பி? இன்னொரு சொல்லுங்க. இங்க பாருங்க சின்ன தம்பி, உங்களுக்கு எனக்கு 1,000 பிரச்சனைகள் இருக்கலாம். சில நேரங்கள்ல உங்களை நான் தப்பு தப்புன்னு தப்பி கூட இருக்கலாம். அதையெல்லாம் மனசுல வச்சுட்டு என் வாழ்க்கையோட விளையாண்டாதீங்க. இது கயிறு இல்லீங்க, என் உயிருங்க. உங்களை நம்பித்தாங்க நான் ஆத்துல இறங்குறேன். நீங்க அதோட போங்க. இன்னைக்கு ஆத்தோட போகவா? நான் வச்சிருக்கல. ஆமாங்க சின்ன தம்பி, நீங்க இந்த கயிறு நான் உடுனா உடுங்க, இழுத்து புடினா புடிங்க. என்ன செய்வீங்க? உடனே விடுறேன். புடினா புடிச்சுக்கிறேன். ஆமாங்க சின்ன தம்பி, நான் இறங்கிட்டுங்களா? இறங்க சின்ன தம்பிங்க, உங்களை நம்பித்தான் இறங்குறேன். அந்த கரையில இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டேன். தண்ணிக்குள்ள வேற வரேன். என்னடி பண்ண போற? தண்ணிக்குள்ளயா வரான்? அந்த என்ன பண்ண போற பாரு. எப்படி என்ன உள்நீச்சல் தான்? உடு 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 உடு. டேய் நீ என்ன அங்க பாக்குற? திரும்படா. திரும்ப எப்படி விட முடியும்? சவுண்ட் கேட்டா ஊடுறா. வீடு வீடு கிடையாது. 3 நாள் கழிச்சு பவானி சேர்த்தாமல வந்து சேரும் பாடி அப்பால் வச்சிருக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு கேட்கிறடா, விவரமா சொல்லு. உங்க புணத்தை எரிக்கிறதா புதைக்கிறதா சொல்லிட்டு போகணே. அட பாதி உன்னை வந்து கவனிச்சுக்க. எங்க போயிட்டு வரு? சக்சஸ். நான் நினைச்சபடியே நீ கீழே விழுந்த. இந்துவி உன்னை ஒன்னா சேர்த்து வைக்க நான் போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இப்படி கூட இருந்த கவுத்துறீங்களே அண்ணா. இதை முதல்லயே சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்திருப்பேன். எங்கேயாவது படாத இடத்துல பட்டிருந்ததா? ஆமா, ஏன் இடுப்பில் அடிபடுறதுக்கு இந்துவோட சேர்த்து வைக்கிறதுக்கு என்னென்ன சம்பந்தம் தம்பி? இந்த இடுப்பு ஏரியா இருக்கே, வெரி டேஞ்சரஸ் பிளேஸ்.
ஆம்பளைங்க இடுப்புல பொம்பளைங்க கை பட்டா போதும், அந்த ஃபர்ஸ்ட் டச்லயே தூடு ஒரு கிக் ஏற்படும் பாரு, அத லைஃப் லாங் கண்டினியூ பண்ணிக்க. ஓ இதெல்லாம் நடக்குமானே? என்ன நடக்குமாங்கற? இந்த கையில தைலத்தை குடுக்குற, அவ நுனி விரல்ல எடுத்து இடுப்புல தடவி அரக்க அரக்குவா பாரு. ஆ பஞ்சாமிரதம் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. போ படே போ. இந்து இந்து இந்த உலக்கைய இடுப்பு பிடிச்ச இடத்துல அமைச்சு தேய்ச்சவங்க வச்சுக்க, சுருக்கலாம் பறந்து போயிடும். போயிடுச்சு ஐயோ, போதும் போதும்டா. படகு உடைய சத்தம் கேக்குது. என்னடா எலும்பா? இல்ல சுளுக்கு. ஐயோ அண்ணா காப்பாத்துக்கலாம். ஏண்டா இதெல்லாம் அம்மிக்கலாம், இந்த ஊருக்கு விட்டு ஏறா. அண்ணா இடு புடிச்சுக்கிட்டா உழைக்கலன்னு அமுக்கணும். எவ்வளவு ஒரு மடைய தைலம் தைக்க சொல்லிருக்கான். சரி நீ வா, அங்க ஏற்காவது இடு புடிக்கணுமா? ஆமா புடிக்கணும் வா. மவனை இருடி. டேய் நில்றா. அவங்க புருஷம் கொண்டாட்டிக்குள்ள நெருக்க ஏற்பட்டும்னா உள்ள அனுப்பிச்சு வச்சா நாட்டு வைத்தியத்துல டாக்டர் பட்டம் வாங்குற மாதிரி நீ உரக்கி எடுத்துட்டு வரியா? அண்ணா எனக்கு எதுவுமே தெரியாது. அண்ணா எதுவுமே தெரியாது, சோத்துக்கு பதிலா வேற ஏதாவது திங்கறியா? நில்றா நில்றா டேய் ஓடாதடா நில்றா நில்றா. ஐயோ